ஃபேமஸான ப்ரொடியூசர் ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் இப்போ அனிதாவை பார்த்து நீ வந்து ஒரு தந்திரமான ஃபாக்ஸ் தான் அனிதா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை இப்போ பிபி அல்டிமேட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய ஃபேன்ஸ் இதை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நிரூப் அண்ட் அனிதா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஒன்று நடக்கு. அதாவது அவங்க ரவீந்தர் மேலே கொடுத்துருந்த ஒரு கேஸை பற்றின கான்வர்சேஷன் தான் அது. ஸோ அதில் வந்து நிரூப் அவர்கள் அனிதாட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நீ வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண அப்படின்ற மாதிரி தான் அவன் வந்து நினைக்கிறான்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை நான் வந்து எஃப்ஐஆர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து பாலா கிட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரி அனிதா அவர்கள் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்வர்சேஷனை தான் ரவீந்தர் அவர்கள் வந்து தன்னுடைய சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நீ திரும்பவும் ஒரு தடவை நீ வந்து ஒரு தந்திரமான நரி அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து உன் லைஃப் ஃபுல்லாக அந்த பேக்கேஜ் அப்படின்றத ஒன்று கேரி பண்ணிகிட்டே தான் போகிற. ஆனால் குழந்தை இந்த தடவை உன்னோட பருப்பு எதுவுமே பாலாஜி கிட்ட வேகவே வேகாது. ஏன்னா தம்பி வந்து இந்த தடவை கேமை வந்து ஃபுல்லாக அவனோட கிளாரிட்டியில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான். யாரும் சொல்லி கொடுத்து அவன் கேம் ஆடணும்னு அவனுக்கு எந்த அவசியமுமே இல்லை. நீலாம் திருந்தவே மாட்ட சகுந்தலா தேவி அப்படின்ற மாதிரி ரவீந்திர அவர்கள் ரொம்ப ஃபோர்ஸிவாக அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ வந்து இதை ட்ரெண்ட் பண்ணி என்னது இவங்க பிரச்சனை இன்னுமும் ஒரு முடிவுக்கு வரல அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ரவீந்தர் சந்திரசேகர் அவர்களுக்கும் அனிதா அவர்களுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்து போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த மாதிரி ஒரு கிளிப்பிங்கை ஷேர் பண்ணி அவர் இந்த மாதிரி ஒரு கேப்ஷனுமே கொடுத்துருக்காரு. ஸோ இதை பார்த்த பல ஃபேன்ஸ் இப்போ வந்து ஷாக்ல இருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி பலரும் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணிக்கிட்டுமே வராங்க. இது வந்து ஒரு தரப்பில் வந்து அனிதாக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாலும் ஒரு சிலர் வந்து ரவீந்திர அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ அதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அண்ட் ரவீந்திர அவர்கள் சொல்கிறது சரியா இல்லை அனிதா அவர்கள் சொல்கிறது சரியா அப்படின்றத நம்முடைய கம்பாக்ஷன் நீங்கள் லீவ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி மேலும் சூப்பரான பிக் பாஸ் அல்டிமேட் தகவல்கள்லாம் அல்டிமேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடாகேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.